பட்டம் வகுப்பு மாணவர்களை வணக்கம். இது மெல்லக்கற்கு மாணவர்களுக்கான வரைபடங்கள். எடுத்துக்காட்டு 3-47 பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 3-47, வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் 6 வட்டங்களை வரைந்தாள். அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவிற்கும் உள்ள தோராய தொடர்புக்கு ஒரு வரைபடம் வரையவும். அதனை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க. உங்களுக்கு கணக்கு புரியுதா பாருங்க. வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் 6 வட்டங்களை வரைந்தாள் பாருங்க. இது மாதிரி 6 வட்டங்கள் வரைந்தாள். அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவுக்கும். விட்டம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது விட்டம். இந்த விட்டத்துக்கும் அதன் சுற்றளவு அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற இந்த அளவு இல்லையா. இப்போ விட்டம் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா, அதனுடைய சுற்றளவு எவ்வளவா அப்படின்னா 3.1 சென்டிமீட்டர் அப்படின்னு அவ அப்சர்வ் பண்ணியிருக்கிறா வர்ஷிகா. அதே போல் விட்டம் 2 சென்டிமீட்டராக இருந்தால் அதனுடைய சுற்றளவு 6.2 சென்டிமீட்டர் அப்படின்னு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. விட்டம் 3 சென்டிமீட்டராக இருந்தால் அதனுடைய சுற்றளவு 9.3 சென்டிமீட்டர். விட்டம் 4 சென்டிமீட்டராக இருந்தால் அதனுடைய சுற்றளவு 12.4 சென்டிமீட்டர். விட்டம் 5 சென்டிமீட்டராக இருந்தால் அதனுடைய சுற்றளவு 15.5 சென்டிமீட்டர்னு அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு ஒரு வரைபடம் வரைஞ்சி விட்டம் 6 சென்டிமீட்டராக இருந்தால் அதனுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாம் முதல்ல இதுக்கு புள்ளிகள் எழுதிக்கலாம். புள்ளிகள் அட்டவணையிலிருந்தால் எழுதியிருக்கோம். 1.3.1, 2.6.2, 3.9.3, 4.12.4, 5.15.5. அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கள், அதுக்கு விடையளிக்க ட்ரை பண்ணுவோம். விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு, 1 சென்டிமீட்டராக இருக்கும்போது 3.1, அதே 2 சென்டிமீட்டர் ஆகும்போது 6.2, அதாவது 3.1 ரெண்டால் பிரிக்கிருக்கோம். 3 சென்டிமீட்டராக இருக்கும்போது 9.3, 3.1 மூணால் பிரிக்கிருக்கோம். 4 சென்டிமீட்டருக்கு 3.1 4 பிரிக்கிருக்கோம். 5 சென்டிமீட்டருக்கு 3.1 5 பிரிக்கிருக்கோம். அப்போ 6 சென்டிமீட்டர் விட்டமாக இருக்கும்போது அதனுடைய சுற்றளவு என்னவாக இருக்கும்னா, 3.1 6 பெருக்கினா என்ன கிடைக்குமோ அதுதான் அதனுடைய சுற்றளவாக இருக்கும். 1 6 6 3 6 18 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 18.6 சென்டிமீட்டர். விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னா 18.6 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு நாம் படம் வரைவோம். இது மாதிரி XHYHல நாம் 1, 2, 3 போட்டு எண்களை குறிச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம புள்ளிகளை இங்கே குறிக்கலாம். பாருங்கள், இதுதான் நம்ம புள்ளிகள். இதை இங்கே குறிப்போம். 1.3.1, 1லேருந்து நேரம் மேலே 3.1னா 3க்கு அடுத்த முதல் கோட்டில் நம்ம புள்ளியை நாம் குறிக்கணும். 3க்கு அடுத்து முதல் கோட்டில், 3ல குறிச்சிடாதீங்க, 3க்கு அடுத்து முதல் கோட்டில் புள்ளியை குறிக்கிறோம். குறிச்சிட்டு பாருங்கள், புள்ளி இங்கே இருக்குது. இது 1.3.1. அடுத்த புள்ளி 2.6.2. 6.2னா 6க்கு மேலே 2வது கோட்டில் புள்ளி குறிக்கிறீங்க. 2.6.2. அடுத்து 3.9.3. 9.3ங்கிறது 9க்கு அடுத்து 3வது கோட்டில் இருக்குது. 9.3, 3.9.3. அடுத்தது 4.12.4, 4 நேர் மேலே 12.4ங்கிறது 12க்கு மேலே 4வது கோட்டில் குறிப்போம். நாம் 4.12.4. அடுத்து 5.15.5, 15.5ங்கிறது 15க்கு அடுத்து 5வது கோட்டில் கரெக்டாக குறிப்பீங்க. 5, இந்த இடத்துல குறிப்போம். 5.15.5 குறிச்சிட்டு நாம் இதெல்லாத்தையும் இணைத்து ஒரு நேர்கோடு வரைவோம் இல்லையா. இது மாதிரி நாம் வரைந்த புள்ளிகள் வழியாக ஒரு நேர்கோடு நாம் வரைஞ்சிக்கிறோம் சரிங்களா. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு விடையளிக்க முயற்சி பண்ணுவோம். என்ன கேள்வி அப்படின்னா, விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க. அப்போ நாம் என்ன செய்வோம், விட்டம் 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி 6லிருந்து நேராக மேல் நோக்கி ஒரு கோடு வரைவோம் இல்லையா. அந்த கோடு நம்ம வரைஞ்ச அந்த கோட்டை, அதாவது இந்த கதிரை எங்கே தொடுதோ அங்கே நிறுத்திக்கிறோம்.
அந்த இடத்துலேருந்து இடது பக்கம் நோக்கி நாம் ஒரு கோடு வரைகிறோம். அது எக்ஸ் அச்சை எங்கே தொடுதோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இல்லையா. எக்ஸ் அச்சை எங்கே தொடுது அப்படின்னா 18.6 தொடுது. 18.6 அதனால் இந்த கேள்விக்கான விடை என்ன? 18.6 சென்டிமீட்டர். எல்லா கிராஃபுக்கும் கண்டிப்பாக நாம் அளவு திட்டம் எழுதணும். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம், ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம், எல்லா கிராஃபுக்கும் ஒரே மாதிரி தான் எழுதணும். வலது பக்கம் எழுதும்போது மட்டும் இங்கே பாருங்கள், இங்கே 1, 2, 3, இங்கேயும் 1, 2, 3 தான், ஒன்று ஒன்றாக தான் கூட்டியிருக்கோம். அதனால் எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம் ஒரு அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம் ஒரு அலகு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இது கணக்கு, கணக்கில் நமக்கு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே புள்ளிகளாக எழுதிக்கிட்டோம். அப்புறம் அவங்க கேட்டிருக்கிற அந்த கேள்விக்கான விடயமும் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சி எழுதிடுறோம். எப்படின்னா, இதில் 1 3.1 பெருக்கியிருக்காங்க, 2 3.1 பெருக்கியிருக்காங்க, 3 3.1 பெருக்கியிருக்காங்க. அதனால் 6 சென்டிமீட்டர்னால் 6 3.1 பெருக்கியிருப்பாங்க, பெருக்கி 18.6 நம்ம விடை போட்டுட்டோம். அடுத்து இதுக்கு கிராஃப் வரைகிறோம். கிராஃபில் எக்ஸ்எச்ஓஎச் போட்டுக்கிறோம், எக்ஸ்எச்சில் 1, 2, 3 போட்டுக்கிறோம், ஒய்ஹெச்லேயும் 1, 2, 3 போட்டுக்கிறோம். போட்டுட்டு கொடுத்துருக்க புள்ளிகளை நாம் குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு அதை இணைச்சி ஒரு வளைவரை வரைகிறோம். அதாவது ஒரு நேர்கோடு தான் நமக்கு வளைவரையாக கிடைக்குது. அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு விடையளிக்கிறதுக்காக 6 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கும்போது சுற்றளவு என்னங்கிறது கேள்வி. 6லேருந்து நேராக ஒரு கோடு வரைகிறோம், அது நம்மளுடைய கிராஃபை எங்கே வெட்டுதோ அங்கேருந்து இடது பக்கமாக ஒரு கோடு வரைகிறோம். அது ஒய்ஹெச்சா 18.6 அப்படிங்கிற இடத்துல தொடுது. அதனால் 6 சென்டிமீட்டர் விட்டமாக இருக்கும்போது அந்த வட்டத்தின் சுற்றளவு என்னென்னா 18.6 சென்டிமீட்டர். அளவு திட்டம் எழுதிக்கிறோம். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம் ஒரு அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம் ஒரு அலகுன்னு. நன்றி மாணவர்களே.